தற்போதைய அண்மை செய்தியாக, தோல்வி பயத்தில் தனது நண்பர்களையே பிரதமர் மோடி விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதானி அம்பானியிடமிருந்து காங்கிரசும் ராகுலும் பணம் பெற்றதாக திடீரென குற்றம் சாட்டியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தலுக்கு முன் அதானி அம்பானி குறித்து ராகுல் பேசியதாகவும், தேர்தல் தொடங்கியதும் அதானி அம்பானி பற்றி ராகுல் பேசுவதில்லை என்றும் கூறினார் மோடி. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, நண்பர்கள் இனி நண்பர்கள் அல்ல. அதானி அம்பானி குறித்த மோடியின் கருத்துக்கு மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு விமர்சனம் செய்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி தனது சொந்த நண்பர்களை தாக்க ஆரம்பித்துள்ளார் என்றும் கார்கே அவர்கள் சாடியிருக்கிறார். பிரதமர் பதவி ஆட்டம் காண்கிறது என்பதை நரேந்திர மோடி உணரத் தொடங்கிவிட்டார் என்றும் கார்கே கூறியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தோல்வி பயத்தில் தனது நண்பர்களையே பிரதமர் மோடி விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதானி அம்பானியிடமிருந்து காங்கிரசும் ராகுலும் பணம் பெற்றதாக திடீரென குற்றம் சாட்டியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தலுக்கு முன் அதானி அம்பானி குறித்து ராகுல் பேசியதாகவும், தேர்தல் தொடங்கியதும் அதானி அம்பானி பற்றி ராகுல் பேசுவதில்லை என்றும் கூறினார் மோடி. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, நண்பர்கள் இனி நண்பர்கள் அல்ல. அதானி அம்பானி குறித்த மோடியின் கருத்துக்கு மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி தனது சொந்த நண்பர்களையே தாக்க ஆரம்பித்துள்ளார் என்றும், பிரதமர் பதவி ஆட்டம் காண்கிறது என்பதை நரேந்திர மோடி உணரத் தொடங்கிவிட்டார் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மோடியின் விமர்சனம் மூலம் அதானியும் அம்பானியும் கருப்பு பணத்தை பாஜகவுக்கு பெட்டி பெட்டியாக கொடுத்திருப்பது அம்பலமாகியுள்ளது என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.